அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேன். அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு துணி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? இந்த ஆடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். எனக்குதான் முக்கியமா புரியணும். நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒட்டுக்கட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாய கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டான். கப்புனு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில குடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க. வைத்தியர் பார்க்க வந்துடுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிற்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்க. என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? நம்ப வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு? இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள கொட்டலே இருக்கு. சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயித்துல எட்டு வருஷமா ஒரு பிள்ளைய காணும். அந்த டாக்டர் அம்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல. எந்திரிச்சு பாங்கய்யா, போய் மருந்து பெட்டி கொண்டு வர. தெய்வா அடியே தெய்வான என்னையா பேர சொல்லி கூப்பிடுற? பேர சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? பேர எப்படி டிடி கூப்பிடுறது? எப்படி டிடிடியா? மரியாதை மரியாதை. எனக்கு பொண்டாட்டி இங்க உட்கார்ந்துருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கெங்க பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்பினோம். எங்கெங்க பொண்டாட்டி? டாக்டர்மா வீட்டுக்குங்க. டாக்டர்மா உங்களுக்கு என்ன அக்கா அவங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இறந்தா உன்னை கண்டந்தனமா வெட்டி போட்டுப்பா வெட்டி. அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரி. என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கு இருக்கும். ஏனுங்க பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான ஒடியா இருந்திருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும்? என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு? ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோறு கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி, குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா? எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபயா. என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியம், நீ எல்லாம் ஏன் ஆம்பளைன்னு வேட்டை கட்டிட்டு திரியற? சும்மா கடை உன்னை நம்பி உன்னை சுத்துறத விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்க? இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன், இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்றாதையா? என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதை எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதை எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. என்ன எனக்கு எல்லாமே நீதான். கவலைப்படாதே, கல்யாணமாய் இத்தனை வருஷமாயி அந்த கணம் மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ, இந்த
பஞ்சாயத்துல சொல்லி மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலாம் மச்சிருச்சியா இப்பவே உன்ன பஞ்சாயத்துல சொல்லி கைய கால வாங்கல அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிருவாங்க நீ என்ன மன்னிச்சிருக்க நான் என்னடா மன்னிக்கிறது பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவங்க என்ன வாந்தி எடுக்கிற என்னங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க வாந்தி வருது எடுக்கிறேன் இங்க வாங்க கைய நீட்டுங்க அரைச்சி இந்த கை இந்த திருப்பு நாடி ஓடுது நிஜமாவா எனக்கு குழந்தை பிறக்க போகுதா இந்த கதையே இங்க வேணாம் கல்யாணம் பண்ண உன்னால ஒண்ணு அதவா சொல்லாரு அத மட்டும் நீ சொல்லாரு இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான் பாவி சொன்னபடியே செஞ்சிட்டியடா யாரியா தெரியாத மாதிரி கேட்காரு ஏ கணேசா ஆமா ஐயா அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம சும்மா இரு ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்கினதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு இனிமே நான் தினமும் அங்கேயே போய் படுத்து ஐயோ போதும் போதும் வேலை செய்தா வைத்தியரே இருறா வேலை செய்தா வைத்தியரையா என்னடா அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா குழந்தை பிறந்துருச்சா வாங்க வைத்தியரே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அடுத்த வாரம் கல்யாணம் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா எனக்கு இல்லங்க என் பொண்ணுக்குங்க பொண்ணா என்ன வியாதி வயிற்று வலிங்க சரியா சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் கவனிங்க அப்பா உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே டாக்டர் மாட்ட போனேன் அவங்க இல்ல அதனாலதான் அவங்க கூட்டு கூட்டு வந்த வைத்தறியா இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியே பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா கை நல்லா தான் இருக்குது இது மாமூல் வியாதி இல்ல மாறுபட்ட வியாதி இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துட்றேன் மருந்த போங்க சரி வரீங்க போங்க அது ஒரு மாத்திரை எடு வாயில் போட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டியா வா பாப்பா வா உட்காச்சிக்க உட்காச்சிக்க இப்ப எப்படி இருக்க தலை சுத்துது வயதே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நீ உட்காச்சிக்க நான் போய் மருந்த கூட்டிட்டு வர்றேன் மருந்த கூட்டிட்டு வரீங்களா முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன் இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன் தாச்சிக்கா வேட்டா புது பூட்டுங்க நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும் வச்சிடறேன் இது என்னங்க கம்பளி ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா வாயா ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு உள்ளதாங்க இருக்கு என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா சீக்கிரமா வந்துருங்க அங்க போய் உட்கார்ந்து தாளம் கிடந்து தட்டிட்டு இருக்காதீங்க தாளம் போட்டா தாயா மேலம் கட்டும் வரப்பா என் பொண்ணு குலமடைய நீதாப்பா அருள் புரியணும் சந்தோஷம் தானே திருப்தியா இருந்துச்சா என்னையா இது ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை இது மாதிரி தினம் இருக்கணும் டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வரப்போறது இல்ல
கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இருக்கு என்னயா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி, நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரன ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே காது ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காது ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. எனக்கு பேரு ஸ்டெதாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெதாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? செட்டப்பாத்தா இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது. இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? ஐயோ, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட பண்றான? போடா, போய் ஒரு பாயந்தில காணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு? போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க, ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். ஓ, இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ, சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? ஓ, சீக்கிரம் யா. அடச்சே, கம்முனிருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சே, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்ப உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பிறந்தவனே, இன்னைக்கு இன்னொரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்ன கொடுக்கற பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீய கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்ன பாத்து என்ன வந்து நல்லா அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்னு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியாதான் இருக்கு.
மூக்கு முடி எல்லாம் என்னமா இருக்கா இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மரத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படி.